Hi everyone, how are you all doing? We are going to see the subject of electrical circuit theory. This is the third semester subject of diploma electrical students. Before entering the subject, first we have to know about the basic concepts like what is charge, what is potential difference and what is potential, what is current, what is resistance. First of all, we should know about the difference between electrical and electronics. What is electrical and what is electronics? For that, we are going to see about the concept of charge. What is charge? Charge na enna? There are two types of charges, positive and negative charge. So, charge na enna nu paakkuradhukku munadi, nam already 9th standard and 10th standard la atoms pathi paathirpom. Atom na enna? Atom is the basic building block of every matter. Adu vandu solid ah irukalam, liquid ah irukalam, gas ah irukalam. So indha moonu format la ungaloda matter eduva irundhalum kandippa ella porulume anukalal aanadhu abdingiradhu namakku therinjirukka vendiya oru vishayam. Atom has three particles. First one is electron, second one is proton, third one is neutron. In the electron da nam enna solrom appadina negatively charged particle, proton positively charged particle nu solrom, neutron ku endha vidhamana charges um kedaiyadhu. In the atom oda structure just like a planetarium. So nama surya kudumbam namakku therinjirukum, suryan center la irukum, adha sutti nammaloada kolgal ella oru sutruvatta paarai paadaila sutti varudhu. Adhe maadhiri da இந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய இந்த புரோட்டானும் நியூட்ரானும் சென்டர் பார்ட்டா இருக்கு. இத சுத்தி உங்களோட எலக்ட்ரான்ஸ் ஒரு குறிப்பிட்ட சுற்றுவட்ட பாதையில சுத்தி வந்துட்டு இருக்கு. இதுக்கு பேரு ஆர்பிட்னு சொல்றோம். சோ அதோட மூமென்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த பிக்சர்ல பார்க்கலாம். சோ எல்லா ஆட்டமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன்ல இருக்கக்கூடிய ஆட்டமும் காப்பர்ல இருக்கக்கூடிய ஆட்டமும் வெவ்வேறான ஆட்டம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை கொண்டவின்னு படிச்சிருப்போம். சோ வெவ்வேறான அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது அதோட எலக்ட்ரான் அமைப்பு ஒவ்வொரு ஆட்டமுக்கும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஆட்டம்னு பார்க்கும்போது அதோட ஆர்பிட் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டு கேன்னு சொல்லுவோம், செகண்ட் ஆர்பிட்டை எல்னு சொல்லுவோம், தேர்ட் ஆர்பிட்டை எம்னு சொல்லுவோம், லாஸ்ட் ஆர்பிட்டை என்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஆர்பிட்லையும் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், 2×n². அந்த என்னங்கிறது ஒவ்வொரு ஆட்டம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்டோட நம்பர். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னு சொன்னா எண்ணுக்கு ஒன்னு கொடுத்து பார்ப்போம். 2×1² 2×1² பார்க்கும்போது 2 ஆட்டம்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் அதுல இருக்கும். அதே மாதிரி அடுத்து 8, அடுத்து 18, அடுத்து 32. ஸோ இந்த வரிசையில தான் நம்மளோட எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்ல சுத்தி வந்துட்டு இருக்கணும். பட் அப்படி இருக்காது. ஒவ்வொரு விதமான மெட்டீரியல்ஸ், தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ். கண்டக்டர்ஸ்னா எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா மின் கடத்திகள் அப்படின்னு படிச்சிருப்போம். இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் அதை மின் கடத்தா பொருட்கள்னு படிச்சிருப்போம். செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னா குறை கடத்திகள்னு படிச்சிருப்போம். இந்த கண்டக்டரோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து 1 to 3 வரைக்கும் மட்டும்தான் இருக்கும், கிட்டத்தட்ட 1 to 3. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய அந்த குறைவாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்கிறோம். ஸோ இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வீ கேன் மூவ் ஈஸிலி, நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிடலாம், இந்த ஆட்டம்லேருந்து பிரிச்சிடலாம். பட் முழுமையாக கட்டமைப்பு பெற்ற ஒரு ஆட்டம்லேருந்து எந்த ஆட்டம்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பிரிக்க முடியாது. இப்போ இன்சுலேட்டரை பாருங்கள், இன்சுலேட்டரில் 4க்கும் அதிகமாக எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 5 to 7 வரைக்கும் இருக்கும். இன்சுலேட்டர்னு நம்ம இதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா கிளாஸ், வுட்டு, ஸோ இது எல்லாமே பிளாஸ்டிக்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் இன்சுலேட்டர் கூட வரும். அதே நேரம் கண்டக்டர் அப்படிங்கிறது காப்பர், அலுமினியம், இது எல்லாம் கண்டக்டருக்கு எக்ஸாம்பிள். செமி கண்டக்டர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை 4 மட்டும்தான். ஸோ இதை பொறுத்து தான் நம்ம வந்து மெட்டீரியல்ஸை வகைப்படுத்துகிறோம். அப்போ 1, 2, 3 இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம அந்த ஆட்டமில் இருந்து நம்ம அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நம்ம மூவ் பண்ணி எடுத்துடலாம்.
சோ இதுதான் அந்த ஃப்ரீ எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஃப்ரீ எலக்ட்ரானை நம்ம வெளியில கொண்டு வந்துடலாம் சோ இப்படி ஈஸியாக கொண்டு வர்றதுக்கு கண்டக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ ஓரளவுக்கு சார்ஜஸ்னால் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு பாசிட்டிவ் சார்ஜ்ன்னு எடுத்துக்கிடும் போது ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய புரோட்டானோட எண்ணிக்கை அதிகமாகும் எலக்ட்ரானோட எண்ணிக்கை கம்மியாகவும் இருந்தால் அதை பாசிட்டிவ்லி சார்ஜ்டுன்னு சொல்லுவோம் நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரானோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துன்னு சொன்னால் அதை வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸுக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கும்போது நெகட்டிவ் சார்ஜை மட்டும் பற்றி படிக்கக்கூடியது எலக்ட்ரிக்கல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இந்த ரெண்டையும் சேர்த்து படிக்கக்கூடியது அதோட எஃபெக்டை பற்றி பார்க்கக்கூடியது வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு ஸோ சார்ஜஸ்ன்னு பார்க்கும்போது அது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் நெகட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் அதனோட யூனிட் வந்து கூலும்ஸ் அதோட சிம்பிள் வந்து நம்ம கேபிட்டல் கியூன்னு சொல்கிறோம் சார்ஜோட தன்மைன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் லைக் சார்ஜஸ் ரிப்பிள் ஈச் அதர் ஸோ ஒரே விதமான சார்ஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றை ஒன்று விளக்கும் தள்ளும் ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர் ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து ஒன்றை ஒன்று ஈர்க்கும் இதை தான் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா கூலும்ஸ் லாவில் படிப்போம் நெக்ஸ்ட்டு நம்ம க்வெஸ்சன் என்ன அப்படின்னா வாட் இஸ் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பொட்டன்ஷியல்னா என்ன பொட்டன்ஷியல்னா தமிழில் என்ன சொல்லுவோம் திறமை வேலை செய்யக்கூடிய ஆற்றல் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பொட்டன்ஷியல் அவனுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவனுக்கு அந்த திறமை இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன த கெப்பாசிட்டி ஆஃப் த சார்ஜ்டு பாடி டு டூ ஒர்க் டிடர்மைன்ஸ் த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அப்போது ஒரு சார்ஜ்டு பாடி வேலை செய்யக்கூடிய திறமையை வேலை செய்யக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சார்ஜ்டு பாடியை தான் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் So, work done by moving a charged particle from infinity to other point is equal to the electrical potential. So, ஒரு infinity pointல இருந்து உங்களுடைய positive chargeயோ, உங்களுடைய negative chargeயோ move பண்ணி நம்ம இன்னொரு pointுக்கு கொண்டு வரோம்னு பார்த்தீங்களா அதைதான் நம்ம என்ன சொல்லுவோம் electric potentialன்னு சொல்லுவோம் So, ஒரு bottle இருக்கு அது நிறைய நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட அளவு உள்ள தண்ணியை மட்டும்தான் நம்மளால் நிரப்ப முடியும் அதுக்கு மேலே வந்து நம்மளால் நிரப்ப முடியாது ஸோ இந்த பாயிண்ட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்க சார்ஜ் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஏற்றுக்கிடும் அதோட கொள்ளளவு நம்ம முடியும் போது எப்படி தண்ணியை வெளியில் தள்ளுதோ அதுக்கப்புறம் உள்ள சார்ஜஸ்ஸை அது என்னாக ஆரம்பிச்சிரோன்னா விளக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு சார்ஜ்டு பாடி ஸோ இந்த சார்ஜ்டு பாடிங்கிறது நீ இங்கே ஃபில் பண்ணி வச்சிருக்கிற அந்த நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிருக்கிற அந்த சார்ஜஸை தான் நோட்டிஃபை பண்ணும் அப்போ ஸோ சார்ஜஸை மட்டுமே அது வந்து நோட் பண்ணுறதுனால அதோட யூனிட் வந்து என்னது கூலும்ஸ் சார்ஜோட யூனிட் கூலும்ஸ் தானே ஸோ அப்போது கண்டிப்பாக யூனிட் வந்து என்னது கூலும்ஸ் தான் அப்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறது நம்ம டூ சார்ஜ்டு பாடிஸுக்கு இடையில பார்க்கக்கூடியது த டிஃப்ரென்ஸ் இன் த பொட்டன்ஷியல் ஆஃப் டூ சார்ஜ்டு பாடிஸ் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதோட யூனிட் வந்து வோல்ட் இப்போ இதில் ஃபஸ்ட்டு சார்ஜ்டு பாடியோட பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொன்னால் 100 கூலும்ஸ்னு வச்சுக்கோங்க உங்களோட செகண்ட் பாயிண்டில் 50 கூலும்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 50 வோல்ட்டே ஸோ இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம் ஸோ இப்போ பொட்டன்ஷியல்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும் தேர்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா வாட் இஸ் கரண்ட் அப்போ நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில கொடுத்து அதுக்கு இடையில ஒரு கண்டக்டரை நம்ம போடுறோம் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு டேங்க் மேலே தண்ணி இருக்குது அதை வந்து நம்ம கீழே இருக்கக்கூடிய டேங்க்குக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இடையில ஒரு பைப்பு நம்ம போடுவோம் ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சார்ஜஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு கண்டக்டர் தேவைப்படுது ஸோ த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஓவர் டைம் இஸ் நோன் அஸ் த கரண்ட் அப்போ இவ்வளோ டைமுக்குள்ளே எவ்வளோ சார்ஜஸை ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு மூவ் பண்ண வைக்கிறோமோ அதுக்கு பேர் தான் கரண்ட் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் இஸ் யுவர் சார்ஜ் ஸோ இன்னும் கரெக்டாக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப்ங்கிறது டைமை பொறுத்து எவ்வளவு சார்ஜை மூவ் பண்ணுறோம் ஸோ இதோட நொட்டேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் ஐ
கரண்டோட யூனிட் என்ன அப்படின்னா ஆம்பியர். ஸோ இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஐஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஒன் ஆம்பியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு செகண்டுக்கு ஒரு கூலும் சார்ஜை நம்ம மூவ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஒன் ஆம்பியர். இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் கரண்ட் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்வீங்க, தி ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஒரு செகண்டுக்குள்ளே எவ்வளோ சார்ஜஸை மூவ் பண்ண வைக்கிறோமோ அதுக்கு பேர் தான் கரண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஃபோர்த் டாபிக் என்னென்னா, வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அப்போசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போசிங் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரு கண்டக்டரில் மூவ் ஆகிட்டு இருக்க எலக்ட்ரானை தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கண்டக்டரை கொஞ்சம் பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய அந்த கோல்டன் பால் எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கண்டக்டரோட ஆட்டம்ஸ். அதே நேரம் நீங்கள் கொடுக்குற பொட்டன்ஷியலால் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ளூ கலர் பாலில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி இந்த மெட்டலில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய உங்களோட எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன்றை ஒன்று எதிர்க்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அப்போஸ் பண்ணும். ஸோ இயற்கையாகவே நேச்சுரலாகவே அதுக்குள்ள ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். அது எதனா கரெக்டாக நோட் பண்ணி காமிச்சிருக்கிறேன், அப்போசிஷன் டு த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப், புரியுதுங்களா, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் எ மெஷர் ஆஃப் இட்ஸ் அப்போசிஷன் டு த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அப்போசிஷன் டு த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், கரண்ட்டு மூவ் ஆகிறத தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ரெசிஸ்டன்ஸ் இஸ் மெஷர்ட் இன் ஓம்ஸ். ஸோ அதோட சிம்பிள் வந்து இது தான். ஸோ ஓமோட சிம்பிள். ஸோ ரெசிஸ்டரை எப்படி சிம்பிளில் காட்டுவோம் அப்படின்னு சொன்னால், டிசிக் சாக்கில் தான் நம்ம இதில் காட்டுவோம், சிம்பிளில் காட்டுவோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எலக்ட்ரான் மூவ் ஆக விடாமல் தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதோட யூனிட் ஓம். ஸோ அதோட சிம்பிளை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இப்போ புரிஞ்சுதா, வாட் இஸ் சார்ஜ், வாட் இஸ் கரண்ட், வாட் இஸ் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நெக்ஸ்ட் கான்செப்டான ரெசிஸ்டன்ஸ்னால் அதோட தன்மைகள் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.